அண்டார்டிகா பூமியின் தென்முனையை சூழ்ந்திருக்கும் ஒரு மர்ம பிரதேசமே அண்டார்டிகா. 98 விழுக்காடு பனிப்பாறைகளால் மூடப்பட்டு பல கோடி ஆண்டுகளாக உருகாத பனிப்பாலைவனமாக விளங்குகிறது. சராசரி 2 கிலோமீட்டர் ஆழத்திற்கு பனி உறைந்து கிடக்கிறது. அண்டார்டிகாவின் இதுவரை மிக கனமான பாகம் 4700 மீட்டர் வரை ஆழத்தில் உறைபனி உள்ளதாக கண்டுபிடித்துள்ளனர். இங்கு நிரந்தர மக்கள் குடியிருப்பு எதுவும் கிடையாது. உலக நாடுகளின் ஆய்வுக்கூடங்கள் சிலதே உள்ளன. பூமியில் 70% நீரானாலும் அதில் 3% மட்டுமே ஃப்ரெஷ் வாட்டர். இதில் 80% துருவங்களில் உள்ளது. அதிகமும் அண்டார்டிகாவில் கிலோமீட்டர் ஆழமுள்ள பனிக்கட்டுகளுக்கு அடியில் அழுத்தத்தின் காரணமாக திரவ வடிவில் காணப்படுகிறது. அண்டார்டிகாவில் ஐஸ் வடிவில் அல்லாமல் திரவ வடிவில் ஒரு இடத்தில் நீர்நிலை காணப்படுகிறது. இது சிறிய ஒரு ஏரி, டீக் லேக் என்று இதற்கு பெயர் வைத்துள்ளனர். இந்நீரை நமக்கு உபயோகப்படுத்த முடியாது. காரணம், கடல் நீரின் உப்பை விட இதன் உப்புத்தன்மை அதிகம். அதனாலே இது ஐஸ் ஆகாமல் திரவ வடிவில் காணப்படுகிறது. உலகில் உள்ள 7 சிகரங்களில் ஒன்றான 4892 மீட்டர் உயரம் கொண்ட வின்சன் மாலிக் இங்குள்ளது. அண்டார்டிகாவின் மீது எந்த ஒரு நாட்டிற்கும் உரிமை இல்லை. அண்டார்டிகா டெரிட்டரி சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பே இதை கண்காணிக்கிறது. இந்தியா உட்பட 48 நாடுகளில் உள்ள பிரதிநிதிகள் இவ்வமைப்பின் உறுப்பினர்கள். அண்டார்டிகாவை பாதுகாக்க வேண்டும் என்பதே இவ்வமைப்பின் லட்சியம். அதனாலேயே அறிவியல் ஆராய்ச்சி நடத்துபவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மட்டுமே இங்கு அனுமதி உள்ளது. இந்திய அரசின் 2 ஆய்வுக்கூடங்களே இங்கு நிறுவியுள்ளது. எந்த ஒரு நாட்டிற்கும் இராணுவ ஆராய்ச்சி நடத்த அனுமதி இல்லை. கடினமான சட்டங்கள் இப்பகுதிக்கு உலக நாடுகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இயற்கைக்கு எதிரான ஒரு செயலும் அண்டார்டிகாவில் செய்ய முடியாது. இப்பகுதியானது 6 மாத கால இரவு 6 மாத கால பகல் என மாறி மாறி காணப்படும். இதற்கு காரணம் பூமி சொந்த அச்சில் சுழறும் போது ஏற்படுகின்ற சரிவு காரணமே. எங்கு பார்த்தாலும் பனிக்கட்டிகள் மட்டுமே காணப்படும் என்றாலும் அண்டார்டிகாவை பாலைவன பிரதேசமாக அறிகிறோம். காரணம், 150 டிகிரிக்கு குறைவாகவே இங்கு மழை கிடைக்கிறது. அண்டார்டிகாவில் 99% பனிமூடியே காணப்படுகிறது. எந்த உயிரினமும் இங்கு வாழும் தகவமைப்பு கிடையாது. 1000கணக்கான வருடங்களுக்கு முன் இருந்த பல உயிரினங்களின் உடல் இன்றும் கெட்டு போகாமல் இருப்பதாக நாம் அறிகிறோம். அண்டார்டிகாவில் அதிக எரிமலைகள் காணப்படுகிறது. இதுவரை 138 எரிமலைகளை கண்டுபிடித்துள்ளனர். இதில் 2 பெரிய எரிமலைகள் மவுண்ட் சிட்னி, மவுண்ட் ஏரிபாஸ். இந்த 2 எரிமலைகள் வெடித்தால் அண்டார்டிகாவில் 20% ஐஸ் உருகும். அவ்வாறு உருகினால் கடல் மட்டமானது 20 அடி உயரும். பல நிலப்பரப்புகள் நீரின் அடியில் மூழ்கும். அண்டார்டிகாவின் சிறிய பகுதிகள் மட்டுமே ஆராய்ச்சி நடத்தியுள்ளனர். ஆராய்ச்சியாளர்கள் 2.5 கிலோமீட்டர் தூரம் தோண்டி பார்த்ததில் சில இன பாக்டீரியாக்களை கண்டுபிடித்துள்ளனர். அண்டார்டிகாவின் எல்லை பகுதிகளில் ஏராளமான மிருகங்கள் வசிக்கிறது. பிரதானமாக 120 லட்சம் பெங்குயின்கள் இங்கு வாழ்கின்றன என்று கணக்கிட்டுள்ளனர். இதைத் தவிர நீர்நாய்களையும் பறவைகளையும் இங்கு பார்க்கலாம். மேலும் டால்பின்கள், திமிங்கலங்கள், ஸ்கெயில்பாம் என ஒரு இன புழு அண்டார்டிகாவில் உண்டு. அண்டார்டிகா என பெயர் வந்தது ஆர்க்டிக்கிலிருந்து நேர் எதிரே அமைந்திருப்பதால். நேர் எதிர்ப்பக்கம் என்ற கிரேக்க சொற்பொருள் வாயிலாகவே அமைந்துள்ளது. பூமி வெப்பமடைதல் காரணமாக அண்டார்டிகா உருகிறது என்று கேட்டிருக்கிறோம். பூமியில் அதிக காற்று வீசும் பகுதி அண்டார்டிகா. இங்குள்ள பனிப்புயலின் வேகம் 300 கிலோமீட்டர். உலக ஐஸின் 90% சுத்த நீரில் 70% உள்ள அண்டார்டிகா மொத்தம் உருகினால் பூமியின் கடல் மட்டம் 200 அடி உயரும். 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் அண்டார்டிகா இவ்வாறு ஐசாலான பூமியாக இருந்திருக்கவில்லை. டினோசரின் அழிவுக்கு காரணமான ஐஸ் ஏஜ் காரணமே அண்டார்டிகாவை இந்நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. இங்கிருந்த காடுகள் டினோசர்களின் வாழிடமாக இருந்ததற்கு ஆதாரமாக எறும்பு கூடுகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். 1820 அண்டார்டிகாவை மனிதர் பார்த்தபோது மனிதன் வாழாத ஒரு கண்டமாக இருந்தது. இன்றும் அவ்வாறே நீடிக்கிறது.